Hi, my dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்றைக்கி நம்ம எந்த கிராஃப்ட் வீடியோவும் பார்க்க போகிறதில்ல. எங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸ்க்காக இந்த மாதிரி ஒரு சொப்பு ஜாமான், அதாவது பிளாஸ்டிக் சொப்பு ஜாமான் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை தான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணி காமிக்க போகிறோம். வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்குன்னு சொல்கிறத விட எனக்கு தான் முக்கியமாக வாங்கிட்டு வந்தது. நம்ம குக்கிங் சேனல் இருக்குல்ல, செகண்ட் சேனல், அதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்படியே எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸும் விளாண்டுப்பாங்க, அதை நான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னா வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி சொப்பு ஜாமான் பார்க்குறதுக்கு பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரையும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால தான் உங்ககிட்டயும் இந்த சேனலில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன்ல, இது வந்து மிக்சியோட ஜார். இது வந்து ஜூஸ் மிக்சியாக இல்லை வந்து நார்மலாக இருக்கிற யூஸ் பண்ணுவோம்ல அந்த மிக்சியான்னு எனக்கு தெரியல. பட் வந்து இது பார்க்குறதுக்கு பெருசாக ஜூஸ் மிக்சி மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பேக்கெட் நான் வாங்கினதுக்கு காரணமே இந்த மிக்சின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த மிக்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஜூஸ்லாம் ஜூஸ் மாதிரி மேக் பண்ணுவோம்ல நம்ம செகண்ட் சேனலில், அதுக்கு வந்து இந்த மிக்சி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெருசாக நல்லா இருந்துச்சு, நம்ம பழம்லாம் போட்டு அரைக்கிற மாதிரி. அதுக்காக இது ஒன்று வாங்கினேன். இதில் வயர் செட்டப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, சும்மா பிளாஸ்டிக்கில் அந்த ஜாரு, அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த மிஷின் மிக்சி இருக்கும்ல அது ரெண்டு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வேறு எதுவுமே வயர், அப்புறம் அந்த கீழே இருக்கும்ல சுவிட்சு, அது எதுவுமே இல்லை. பட் இதுவே எனக்கு பார்க்க நல்லா தான் பிடிச்சிருந்துச்சு, அதனால் அது அந்த பேக்கெட் அப்படியே ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது, சின்ன ஸ்பூன் மாதிரி ஒன்று இருக்குது ஒயிட் கலரில். அதுக்கப்புறம் வெறும் காலி அட்டை பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு. இந்த அட்டை பாக்ஸில் வந்து ரஸ்னான்னு வெளியே போட்டிருந்துச்சு. ரஸ்னா பவுடர் இருக்கிறது போல் இருக்குது. நம்ம விளையாடும் போது இதில் ரஸ்னா பவுடர் போட்டு வச்சுக்கலாம். ரஸ்னா பவுடர் எடுத்து நம்ம ரஸ்னா போடுற மாதிரி இருக்கிறதுக்காக இது ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் பார்க்குறது வெளியே அந்த குட்டியாக ரெடி பண்ணியிருக்கிறது நல்லா இருந்துச்சு, அதனால் இதுவும் வச்சுருக்கேன். நம்ம வந்து ரஸ்னாவும் போடலாம் சரியா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சு. இந்த டிஃபன் பாக்ஸ் தான் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. டெக்சரோட குட்டியாக இந்த ஸ்நாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இது. பட் லைட்டாக ஒரு இடத்துல மட்டும் உடஞ்சிருந்துச்சு. நீங்கள் வந்து வாங்கும் போது பார்த்து வாங்கிக்கோங்க. பட் இந்த டிஃபன் பாக்ஸோட டெக்சர் அண்ட் மாடல் வந்து எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உடஞ்சிருச்சு, பட் எதுவும் பண்ண முடியாது, நம்ம பிரித்தாச்சு அதனால் எதுவும் பண்ண முடியாது. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேன் மாதிரி, இது வந்து ஆயில் கேனு. சன்ஃப்ளவர் நம்ம வந்து ஆயிலெலாம் வாங்கணும்னா இருக்கும்ல அந்த கேன் மாதிரி இருந்துச்சு. பட் இதோட மூடியை வந்து ஓப்பன் பண்ண முடியல, ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருந்தாங்க. மூடி நான் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது, ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, அதனால் அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குக்கர், பிளாஸ்டிக் குக்கர் இது. இதில் வந்து விசில்லாம் எதுவுமே வராது, சும்மா பிளாஸ்டிக்கில் இருக்கிறது. பார்க்குறதுக்கு குக்கர் இருக்கும்ல அதோட டெக்சரில் செஞ்சுருக்காங்க. இது வந்து ஒயிட் வித் ரெட் கலர் காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு அதனால் இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹார்ட் பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது வந்து ஹார்ட் பாக்ஸாக இல்லை வந்து குட்டியாக ஒரு கடாய் மாதிரியா என்னென்னு தெரியல எனக்கு. பட் ரெண்டுமாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹார்ட் பாக்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் சின்ன குழம்புலாம் ஊற்றி வைப்போம்ல அந்த கடாய் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். சூடாலாம் நம்ம ஊற்றணும்னு அவ்வளோதான், உருகி போயிடும். சும்மா நல்லா ஆறி போனது மட்டும் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து பிளேட் இருந்துச்சு. இது வந்து பிளாஸ்டிக் பிளேட்ஸு, ரெண்டு இதும் சேர்த்து அப்படியே வந்து டேப் போட்டு ஒட்டியிருந்தாங்க, செல்லோ டேப் போட்டு. இந்த மாதிரி பிளேட் வந்து 4 பீசஸ் இருந்துச்சு. நம்மக்கிட்ட பிளாஸ்டிக் பிளேட்ஸ் அவ்வளோ இல்லை, நம்ம எல்லாமே வந்து சில்வர் பிளேட்ஸ் தான் வச்சுருக்கோம். நம்ம செகண்ட் சேனல் மினி குக்கிங்க்கு சொல்கிறேன். அதனால் இது வந்து பிளாஸ்டிக் பிளேட்ஸும் இருந்துச்சு. ஏதாச்சும் ஸ்நாக்ஸு மிக்சர் மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனாலுமே எனக்கு வந்து இந்த செட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்மளுக்கு யூஸ் ஆகிற திங்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு இந்த செட் உள்ள. அதனால் அதே மாதிரி 4 பிளாஸ்டிக் பிளேட்ஸ் இருந்துச்சா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன கிளாஸ் இல்லை மக்கா ஏதோ ஒன்று, டீ குடிக்கிறதுக்கு கப்பு, ஓகேவா, மக்கு கிடையாது, டீ குடிக்கிறதுக்கு கப்பு. ஏன்னா அது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மக்கெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு, குட்டி கப் மாதிரி இல்லை. அதனால் நான் அப்படி சொல்லிட்டேன். பட் இது கப்பாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். 2 பீஸை கப்பாக யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். 1 பீஸை நம்ம மக்காக யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். நம்மக்கிட்ட கையில் பொருள் வந்துடுச்சுன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அப்படி தான். ஓகே, 3 பீஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதில். அதுக்கப்புறம் ஒரு குட்டி கரண்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கத்தி. இது வந்து பெரிய பெரிய அந்த கறிலாம் வெட்டுவோம்ல அந்த கத்தி மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஜூஸ் கிளாஸ் மாதிரி இருந்தது, அதுவுமே வந்து ரெட் வித் ஒயிட் கலரில் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கீழே அடியில் வந்து ஒரு கேஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சு. இது வந்து கேஸ் ஸ்டவ், 2 ஸ்டவ் இருக்கிற மாதிரி மாடலில் ஒரு க்ரீன் கலரில் இருந்தது. பட் இதோட பட்டனையுமே நம்மளால் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ண முடியல, அப்படியே சும்மா அப்படியே பிளாஸ்டிக்காக செட்டாக இருந்தது. அதை வந்து திருப்ப கூட என்னால் முடியல. சும்மா நம்ம இதில் வச்சு விளையாடுறதுக்கு
தான் இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். உண்மையான சமையலாம் இதில் பண்ண முடியாது. நல்லா ஆறிடுச்சு சாப்பாடு செஞ்சுட்டு நல்லா ஆறிடுச்சுன்னா இதில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா குட்டீஸ் வந்து இந்த மண் போட்டு அப்படி இல்லைனா சின்ன சின்ன விளையாட்டுக்கு பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி வச்சு தான் இதில் விளையாட முடியும். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கு. இதில் நம்ம வந்து பண்ணுற மாதிரி சுட சுடலாம் எதுவும் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ராவாக நம்ம இந்த பிளேட்டை பிளாஸ்டிக் பிளேட்ஸு, அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் டிஃபன் பாக்ஸு, அதுக்கப்புறம் அந்த மிக்ஸிலாம் இருக்குல்ல, இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கினேன். இவ்வளோ கிட்ஸும் இதில் அதிகமாக விளையாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பார்க்குறதுக்கு இந்த எல்லா சொப்புமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் மோஸ்ட் ஃபேவரட்டாக பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மிக்ஸி ஒன்று சொல்லலாம், அதே மாதிரி அந்த குட்டி டிஃபன் பாக்ஸ் ஒன்று இருந்துச்சுல அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இது எல்லாத்துலேயும் எந்த திங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு நான் கிராஃப்ட் வீடியோ செஞ்சுட்டு அதை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.